नमः हरि ओम ओम सहनावतु सहनौघ्नक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ओम शांति 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 ही அப்போ முன்னாடியே நீங்க என்ன ஃபர்ஸ்ட் வந்து விபரீதமா சொல்றீங்க கஜ அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன சொன்னீங்க க அப்படின்னு சொல்லி சொன்னா கன்னு சொன்னா கச்சதி இதி க ஜன்னு சொன்னா அங்க ஜ இதி இதி ஜ அப்படின்னு ரெண்டு அர்த்தத்தை சொன்னீங்க யோகிகளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த வழியை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் சிருஷ்டி பத்தி சொல்றது சிருஷ்டி உண்டாருது. ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னு நீங்க தலைகீழ சொல்றீங்களே அப்படின்னா தலைகீழ சொல்லலப்பா. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பலன் நீ அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு அவனை தன் வசத்துக்கு கொண்டு வந்துட்டு சிஷ்யனை தன்னுடைய வசத்துக்கு கொண்டு வந்துட்டு கேட்கிற பேச்சை கேட்கிற நிலைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொரூபத்தை காமிக்கிறதுக்காக இந்த சிருஷ்டியை பத்தி சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நச்சயவம் அன்னம் பிரம்ம கஜசப்தாட்சியம் அன்னம் பிரம்மேதி ஜானாத் பூதானி ஜாயந்தி இது ஸ்ருதி பிரதிபாதித பிரம்மா பிரம்மணாம் அப்படி சர்வபூதோத்பத்தி லய காரணத்துவாதி வாச்சியம். என்ன பணி கஜம்னு சொல்ற கஜம்னு சொல்றது என்னதா இருக்கும் அன்னமா இருக்கும். ஏன்னா அதுல இருந்தா சிருஷ்டி உண்டாருதுன்னு சொல்லி சொன்னா அதுலதான் நிலைப்படுறது அதுலதான் லயம் அடையிறதுன்னு சொல்லி சொன்னா ஸ்ருதி ரொம்ப தெளிவா சொல்றது அன்னம் பிரம்மே திப்ய ஜானா அன்னம் தான் பிரம்மனு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அன்னத்தினால் தான் எல்லாமே தோன்றுகிறது அன்னத்திலேயே நிலைவடைகிறது அன்னத்திலேயே லயம் அடைகிறது. இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாரு இது ஸ்ருதி பரிபாதித பிரம்மணாமபி சர்வபூத உற்பத்தி லய காரணத்துவாதி எல்லாமே பூத உற்பத்தி இல்லாம எல்லாத்துக்கும் அந்த அன்னம் தான் காரணம்னு சொல்லி சொல்லியிருக்கே அப்படின்னா இத்தினாச்ச வாச்சம் பண்ணி சொல்லாதப்பா. ஏன் அப்படின்னா பிராமண பிராண பிரம்மணி அன்னசிய உற்பத்தி லய தர்ஷனாத் அந்த பிராணன் அப்படிங்கிற பிரம்மத்துல அண்ணன் தோன்றுவதும் அன்னம் லயம் அடைவதும் ரெண்டுமே காமிச்சிருக்கு. அன்னத்துக்கு ஆதாரம் எது பிராணன். அதனால அன்னம் பிரம்மம்னு சொல்றது ஒரு பேச்சுக்காக தான் சொன்னது. தது வந்து தத்வது நானா அரண்யக பிரதிபாதித பிரம்மணாம் அபி உற்பத்தி லய கதனாத் மகாவாக்கிய பிரதிபாத்திய பிரம்ம ஜகத்காரண நிர்குண ஏக சம்பவத்வா தஸ்மாத் தஸ்மாத் பரகாரண அபாவாச்ச. அதனால என்ன அப்படின்னா நானா அரண்யக பிரதிபாதித பிரம்மணாம் அப்படி உற்பத்தி லய கதனாத் பல வகையான ஆரண்யத்துல நானா அரண்ய பல ஆரண்யங்கள்ல ஆரண்யம் அப்படின்னு சொல்லி சொன்னா காடுன்னு அர்த்தம் இல்ல ஆரண்ய பாகமான வேதத்துல பல வேத பாகத்துல ஆரண்ய வேத பாகத்துல என்ன சொல்லியிருக்கு பிரதிபாதி செய்யப்பட்டதான் பிரதிபாதம் செய்யப்பட்டதான பிரம்மம் அதுக்கும் உற்பத்தி லயமானது சொல்லப்பட்டதா இருக்கிறதுனால மகா வாக்கியத்தினால பிரதிபாதிக்கப்படுறதான எந்த பிரம்மமோ அதுதான் ஜெகத்காரணம் அந்த நிர்குணம் பிரம்மன் தான் ஜெகத்காரணம் அப்படிங்கிறது இங்க ஒத்துக்கப்படுறது. அதுதான் பரம காரணம் அந்த காட்டிலும் பரமமான காரணம் வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறதும் சுத்தியில சொல்லியிருக்கு. ஏவ கணேசதா கணேச தாபின்யா இதே விஷயம்தான் கணேச தாபினி உபநிஷத்துலயும் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்ராப்யம் ச அப்ராப்யம் ச அஜ்ஞேயம் ச அஜ்ஞேயம் ச விகல்பா சிஷ்ணு தத் சக்திகம் கஜவக்திரம் கஜாக்காரம் ஜகத் ஏவா வருந்தே இது ஸ்ருதே நிலையனஞ்ச நிலையனஞ்ச விஜ்ஞானஞ்ச விஜ்ஞானஞ்ச சத்தியஞ்ச நிறத்தஞ்ச சத்தியம் அபவத் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இங்க அப்ராப்யஞ்ச அப்ராப்யஞ்ச அப்படின்னு சொல்லி சொல்லல அப்ராப்யஞ்ச பிராப்யஞ்சன்னு சொல்லல இல்ல பிராப்யஞ்ச அப்ராப்யஞ்ச அப்படின்னு சொல்லி சொல்லல. என்ன சொல்லியிருக்கு அப்ராப்யம் ச அப்ராப்யம் ச அப்படின்னு சொல்லி சொல்றது திருப்பியும் அக்னேயம் ச அக்னேயம் ச அப்படின்னு சொல்லி சொல்றது திருப்பி திருப்பி ரெண்டு தடவை சொல்றது இது வீப்சான்னு சொல்லுவோம். ஒரே விஷயத்த ரெண்டு தடவை சொல்லி சொல்லி நம்ம புத்தியில நிலைப்படுத்துறது இது இந்திரியங்களால் அடைய முடியாது இது மனதனால் அடைய முடியாது அப்படிங்கிற விஷயத்த இங்க சொல்றதுக்கு இப்படி சொல்றது விகல்பா சகிஷ்ணு இது எந்த ஒரு விகல்பத்தையும் விகல்பம்னு சொல்லி சொன்னா இங்க என்ன அர்த்தம் வேற்றுமை தகுதிகள் அங்கங்கள் தர்மங்கள் அந்த மாதிரி எதுவுமே இங்க ஏத்துக்க முடியாது இதுல இதை எதிர்த்து ஒத்துக்காது தத் சக் தது
சசக்திகம் கஜவக்திரம், அந்த சக்தி கூடியதான கஜவக்திரம் கணேசன் கஜாக்காரம் ஜெகத் ஏவ அவருந்தே, அவர் தான் இந்த சிருஷ்டியை உண்டு பண்றார், எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறார் அப்படிங்கிறது தெளிவாரது. ஸ்ருதி என்ன சொல்றது? அஸ்தி அயம் அர்த்தம், இதுக்கு இந்த ஸ்ருதிக்கு தான் அர்த்தம். அப்பிராபியம் ச அப்பிராபியம் மனோகதி சூன்யம், எது எது பிராபியதே தத்தது மனோகதி யுக்தத்வாத். அப்பிராபியம் ச அப்பிராபியம் ச அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்பிராபியம்னாலது மனோகதி சூன்யம், உன்னுடைய மனதின் வேகத்தில் வேகத்தின் இன்மை, அந்த மனதின் வேகத்தின் நிலைப்பாடற்ற நிலை, மனதின் வேகம் அங்கு தடை செய்யப்பட்டதா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, எத் எத் பிராபியதே தத்தது மனோகதி யுக்தத்வாத், நீ அடையறதெல்லாம் மனசுடைய வேகத்தினாலதான் அடையிற. நிலா அப்படின்னா மனசு அங்க நிலால இருக்கு, அந்த மாதிரியான தடை அந்த பிரம்மம் மனசு எங்கேயும் போகாது, அதனால அது அடைய முடியாது, மனசினால் அடைய முடியாது. அத்ர வீப்சாஹி ஆக்ரஹ பிரதர்ஷினி, தீப்சா எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, தீப்சானா ரெட்டை கிழவி மாதிரி ரெண்டு தடவை சொல்றது. ரெட்டை கிழவி ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, ரெட்டை கிழவி ரெண்டாவது ஒரு தடவை சொன்னதுதான் மரியாதை, ரெண்டாவது சொன்னதுக்கு மரியாதை இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லை, நல்லா திடமா சொல்றதுக்கு மீண்டும் மீண்டும்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி மீண்டும் மீண்டும்னா கரெக்டா இருக்கணும், அது செய்த வரைக்கும் கரெக்டா இருக்கணும் அப்படின்றது. அந்த மாதிரி இங்க அப்பிராப்தியம்னா கண்டிப்பா பிராப்தியே அடைய முடியாது மனசுனால அப்படிங்கிற அர்த்தம். அக்ஞேயம் கதாபி பிராப்தி அபாவா, எப்பவுமே பிராப்தி அடைய முடியாதுங்கிறதுனால அப்பிராபியம் பிராபியம் ரெண்டு தடவை சொல்றது. அக்ஞேயம் ச அக்ஞேயம் ச, அறியப்பட முடியாது அறியப்பட முடியாதுங்கிறது சொல்றதுன்னா, வாண்யா ச பக்தும் அசக்கியம் வாணி அகதிதம், வாண்யா அகதிதம் மனோ தியேயத்வாத். அப்ப எது சொல்றது, மனோ அத்தியேயத்வாத் அப்படின்னு வரணும், அங்க மன ஒரு அவக்கிரகம் வரணும். என்ன அர்த்தம்னா, அக்ஞேயம் ச அக்ஞேயம் ச, வாணினால நாம வந்து சொல்ல முடியாது, ஏன்னா மனசுக்கே விஷயமாகாத போது வாணினால எப்படி சொல்ல முடியும், வாக்கு மனதுக்கே எட்டாத போது வாக்குனால எப்படி நம்ம அதை கிரகிக்க முடியும், மனசுக்கு புரிஞ்ச விஷயமே வாக்குனால சொல்ல முடியாது. பல நிலையில இருக்கு, தலைவலி இதெல்லாம் எப்படி எவ்வளவு வலிக்குதுன்னு சொன்னா சொல்ல முடியாது. அந்த மாதிரி மனசனால கிரகிக்கப்பட்ட விஷயமே வாக்குனால சொல்ல முடியாத போது, மனசனால கிரகிக்கப்படாத இந்த பிரம்மமான இந்த இந்த கஜாக்காரம் கஜஸ்வரூபமான இந்த பிரம்மமானது எப்படி வாக்குனால சொல்லப்பட முடியும்? பூர்வ தீப்சா ஞாத்தவியதி, முன்னாடி மாதிரியே தீப்சாங்கிறது திருப்பியும் திரும்பியும் திடமா சொல்றதுக்காக ஏற்கப்பட்டது. விகல்ப அசிஷ்ணு விகல்ப சூன்யம் நிர்குணத்வா, விகல்ப அசிஷ்ணுனா எந்த ஒரு தர்மமும் இல்லை, ஏன் அப்படின்னா நிர்குணம் அது. அதனால தத் சசக்திகம் நிருபாதி மாயா யுக்தத்வாத், சக்தி கூடியது அப்படின்னா உபாதியான அது மாயா கூடியதா இருக்கிறதுனால சசக்திகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தொம்பதார்த்தாது ஔபாதிகாது தத்பதார்த்தாத் ஔபாதிகாது தீ ஸ்ருதேகே தாத்பர்யா தத்பதார்த்த சசக்திகம் சசக்திக ஆத்மகத்துவ சம்பவாத். என்ன சொல்றது, தொம்பதார்த்தம் உபாதி கூடியது, தத்பதார்த்தம் உபாதி கூடியது, இந்த ரெண்டுல இருந்தும் உபாதி கூடிய தொம்பதார்த்தத்திலிருந்தும் உபாதி கூடிய வரையறை கூடிய தத்பதார்த்தத்திலிருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்திலிருந்து வேறுபடுத்தி காமிக்கிறது. இந்த வரையறையை விட்டோம்னா அதுதான் ஆத்மஸ்வரூபம்னு சொல்லி சொல்றதுக்கு. கஜவக்திரம் கஜவக்திரம் சொல்றது அப்படின்னா, தத் பதார்த்தமய கணேச பக்திரம் கணேச பக்திரம் ஆத்திரத்வாத் கஜ இவ பக்திரம் இது வித்பத்தி சம்பவாச்ச. கஜவக்திரம் சொன்னது எதுக்குன்னா, தத் பதார்த்தமய கணேச பக்திரம் ஆத்திரத்வாத், தத் பதார்த்த சுரூபமான வியாணிமுகம், வியாணிமுகம் அப்படிங்கிறது தத் பதார்த்தம் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லிட்டோம் ஏற்கனவே, அதை குறிப்பது அது அப்படிங்கிற அர்த்தத்துல, மனித உடம்பு நீ அப்படிங்கிற அர்த்தத்துல, அது நீ ஆகிறாய் அப்படிங்கிறது ஒரு உருவமா ஆறுது. கஜாக்காரம் ஜெகத்து ஓங்காராத்மகம் ஜெகத் சோபாதி பிரம்ம ஜெகத் மயத்வார். கஜாக்காரம் கஜவக்திரம் அப்படிங்கிறது முகம், யானை முகம், கஜாக்காரம் கஜ உருவம்ங்கிறது உடம்பு, தத் தும்பதம் அதான் சொல்றாரு. ஏன்னா ஜெகத்து அது ஜெகத்து, கஜாக்காரங்கிறது ஜெகத்து, ஏன் ஓங்கார சுரூபமா இருக்கிறது, ஜெகத் சோபாதி பிரம்ம ஜெகத் மயத்வா, ஜெகத் என்னது உபாதி கூடியதான வரையறை கூடியதான பிரம்மம், அதனால அதுதான் உடல். ததேவ கணேச தாபின்யா, இதுதான் கணேச தாபின்யம் உபநிஷத்துல சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கு, ததச்ச ஓமிதி துவனிர் அபூத்
தத்சவை கஜாக்கார அனிர்வச்சனீயா சைவ மாயா ஜகத் பீஜமித்யாஹ சைவ பிரகிருதி கணேஷ இதி பிரதானமிதி ச மாயா சபலமிதி ச சுபே சுத்தின சொல்ல தச்ச ஓமிதி துவனி ததச்ச ஓமிதி துவனி ரபூத் அதுக்கப்புறம் ஓம் அப்படின்னு ஒரு சப்தம் வந்துதான் சவை கஜாக்கார அது என்னது அந்த ஓம்ல இருந்து என்ன வந்து தோன்றியதுன்னா அந்த ஓம் வந்து கஜரூபமா தோன்றிட்டு ஒரு யானை உருவமா தோன்றிட்டு யானை தலை கொண்ட மனித உருவமாக ஏன்னா கஜாக்காரங்கிறதுக்கு மனித உருவம் கொண்ட யானை தலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அடுத்தது அந்த கஜாக்காரத்தை என்னது அப்படின்னா அது மனுஷன்னு சொல்ல முடியாது மிருகம்னு சொல்ல முடியாது அதனால என்ன அர்த்தம் அங்க சொல்லிட்டாரு அனிர்வச்சனியா என்ன சொல்லிட்டாரு அனிர்வச்சனியா நிர்வச்சனம் பண்ண முடியாது இப்படின்னு சொல்ல முடியாது சைவ மாயா ஜெகத் பீஜம் இத்தியாக அதுதான் மாயி அதுதான் ஜெகத்துக்கு காரணம் பீஜம்னா காரணம் அர்த்தம் அதைத்தான் பிரகிருத்தின்னு சொல்றாங்க அதைத்தான் கணேசன் சொல்றாங்க அதைத்தான் பிரதானம்னு சொல்றாங்க அதைத்தான் மாயா சபலம் அப்படிங்கிறாங்க அந்த விஷயத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தியை பத்தி சொல்லியிருக்கு கஜாக்கார ஓங்கார பிரதிபாதனா அது ததேவ ஜெகன் மய ஜெகன்மயத்வாது பிம்ப பிரதிபிம்பவது கஜ சப்தாட்ச பிரம்மணோ கஜாக்கார ஓங்கார உற்பத்தி தர்ஷனாது கஜசிய ஆக்கார இவ ஆக்காரேசியேதி உற்பத்தி சம்பவாது சாட்சாத் கஜமய அபாவாது கஜாக்கார ஸ்ருதி பிரதிபாதனாச்ச எல்லாம் பஞ்சமி 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 எல்லாம் ஹேத்து ரூபத்தை போட்டு அடிச்சுதாக்கின்னு போயிட்டே இருக்காது ஒரே ஹேத்துதான் என்ன சொல்றாரு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து அப்படிதான் ஹேத்துவாவே விட்டுருக்காரு கஜாக்கார ஓங்கார பிரதிபாதனா கஜ உருவமான யானை உருவமான ஓங்காரத்தை பிரதிபாதனை செய்வதால் ததேவ ஜெகன்மயத்வாதி ஜெகன்மயத்வாத் அந்த கஜாக்கார ரூப்மே ஓங்கார ரூப்மே என்னது ஜெகத்து கஜ ஜெக ஆயிட்டு ஜெகத் ஆயிட்டு அந்த ஜெகத் சொரூபம் என்னது பிம்ப பிரதிபிம்பவது கஜ சப்தாட்ச பிரம்மண பிம்ப பிரதிபிம்பம் மாதிரி உருவம் அதனுடைய பிரதிபலிப்பு அந்த மாதிரி இங்க என்னது கஜ அப்படிங்கிற சப்தத்தினால் உருவகப்படுத்தப்படுறதான இந்த பிரம்மம் கஜாக்கார ஓங்கார உற்பத்தி தர்ஷனாது கஜாக்கார கஜ உருவத்துல இந்த ஓங்காரமானது உற்பத்தி ஆறுது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம் அதனால கஜசிய ஆக்கார் அது மாத்திரம் இல்ல பார்த்திருக்கோம் அப்படிங்கிறது இல்ல இன்னொன்னு இருக்குன்னா யானை மாதிரியே வா அப்படின்னா யானை மாதிரியாக மாதிரி கதசிய ஆக்கார இவ ஆக்கார யானை மாதிரி அப்படிங்கிற மாதிரி அது போல அது அது இல்ல உண்மையாவே கஜாக்காரம்ன்றது இல்ல கஜாக்காரம் மாதிரி அது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவாக்கத்தை பண்ணி நம்ம விற்பத்தி கொண்டு வர முடியும் சாட்சாத் விற்பத்தினா அதன் அதுக்கு விளக்கம் கொண்டு வர முடியும் சாட்சாத் கஜமையா போவார் நேரடியாக கஜம் யானை சுருக்கம் அப்படின்லாம் இல்ல அது மாதிரி அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு கஜாக்கார சுத்தி பிரதிபாதனாச்ச ஏன்னா கஜாக்காரம்னு சொல்லி சுத்தியே சொல்றது அதனால அப்படித்தான் ஒத்துண்டாவும் நம்ம வழி இல்லை சரிப்பா ஏவ வருந்தே கஜாக்காரம் ஜெகத் உற்பன்னமாதோ ஜெகத் ஏதா ஆதாரம் மத்தியே அந்தே யஜ்மய நித்தியத்த அவரோதனார்த்த சம்பவம் ஏவ அவருந்தே அப்படின்னு சொல்லியிருக்கு எது அந்த கஜாக்காரம் கஜாக்காரம் ஜெகத் உற்பன்னம் ஆதோ எது ஆதாரம் கஜாக்காரமான உற்பத்தி ஜெகத் உற்பத்தி ஆனதுக்கு எது ஆதாரமா இருக்கோ எது அதுன்னு இடையில இருக்கோ எது முடிவுலையும் இருக்கோ எது துவக்கத்துல இருக்கோ எது இடையில இருக்கோ எது முடிவில் இருக்கோ அது எந்த சுரூபமா இருக்கோ என் மயத்துவம் இத்தியர்த்த எந்த சுரூபமா இருக்கோ அந்த சுரூபம் என்னது தடையாக முடியும் அதுதான் எல்லை அவரோதம்னா எல்லை எதுதான் எல்லை எது முதல் எது இடை எது கடை மூன்று நிலையிலும் இருக்கிறதோ அதுதான் எல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது இது கஜ சப்தாட்சிய தத் பதார்த்த ஐக்கிய பிரதிபாதனம் ஸ்ருதி பிரமாணத்வா ஸ்ருதி பிரமாணம் ஸ்ருதி பிரமாணமா இருக்கிறதுனால என்னது கஜம் கஜ ஆக்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிலையிலையும் என்ன சொல்றது இங்க தத்துவம் பத ஐக்கியத்தை காமிக்கிறது தத்துவம் பத ஐக்கியத்தை காமிக்கிறது நர கஜயோ அபேதே அசிபதாத்மகோ கணா கணேஷ தேக மனுஷனும் அதே மாதிரி மிருகமும் யானையும் இந்த ரெண்டுத்துடைய ஐக்கியமே என்னது தத்பரி தத்துமசி சொரூபம் அசிபதார்த்தனால குறிக்கப்படுற அந்த ஒரு ரூபம் சம்பூர்ண தத்துமசியாத்மக பிரத்யட்சம் அதுனாபி சாவயப்பா
முழுமையாக தத்துமசி சொருப்பம் பிரத்யட்சமா. இப்ப கூட அவயம் கூடியவரா இருக்கிறதுனால நம்ம பார்க்க முடியும் அவரை, உருவம் கூடியதா இருக்கிறதுனால அவரை நம்ம பார்க்க முடியும். பிரம்மத்தை பார்க்க முடியாது, உருவம் அற்றது அது, ஆனா இவரை பார்க்க முடியும். அதனால தான் பிரத்யட்சம் தத்துவம் அசி துவமேவா அப்படின்ட்டாரு. துவமேவ பிரத்யட்சம் தத்துவசி நான் தான் சொல்றது. ஸ்ருதி சோபாதி நரக துவம் பதார்த்தாத்மக கணேஷ தேக பாதாதி கண்ட பர்யந்தம் நராகிருதி கணேஷ தேகத்வாத். உபாதி கூடியதான நரர் அப்படிங்கிறது என்னது? தொன்பதத்தினால லட்சிக்கப்படுறது, தொன்பதத்தின் குறிப்பு பொருள். அது எங்கேருந்துன்னா அதுதான் கணேசனோட உடல். அதாவது காலில் இருந்து பாதத்துல இருந்து கழுத்து வரைக்கும் மனுஷ உடல் இருக்கிறதுனால கணபதிக்கு. சோ பாதி நிகிருஷ்டத்வாது அதமாங்கத்துவம். ஏன் அதை வந்து கீழ இருக்கிறத தொன்பதம்னு சொல்றீங்க, மேல இருக்கிற தற்பதம்னு சொல்றீங்கன்னா, உபாதி கூடியது வரையறை கூடியது, வரையறை கூடியது அப்படிங்கிறது என்னது? கீழ்மையானது. கீழ்மையானதுன்னா கீழே இருக்கிற பாகம் தான், அதனால அதை வந்து தொம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது மேல இருக்கிற யானை முகம் என்னது? நிருபாதி கஜஸ்தத்பதார்த்தாத்மகோ கணேஷ தேக. நிருபாதிகமான கணபதி, உபாதியற்றதான கணபதி, அதுதான் அவருடைய முகம். கண்டாதி மஸ்தக பர்யந்த கஜாகிருதி மய கணேஷ தேகத்வாது. கழுத்திலேருந்து ஆரம்பிச்சு தலை வரைக்கும் அதுதான் கணேசனுடைய சுருக்கம். அது தொம் பதார்த்தம், அது தற்பதார்த்தம். சம்பூர்ண பாதாதி மஸ்தக பர்யந்தம் பர்யந்த பிரதிபாதனார் நிருபாதி சர்வோத்கிருஷ்டத்வாத் உத்தமாங்கம் இத்தியர்த்தம். நிருபாதிகம் அப்படிங்கிறது எல்லாத்தை காட்டிலும் மேன்மையானது, அதனால உத்தமாங்கம், மேல் மேல் பாகம். எஞ்சான் உடலுக்கு சிரசே பிரபாதம் பிரதானம்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதனால பிரதானம் எதுவோ அதுதான் உத்தமம். இங்க உத்தமம் என்னது? தலைக்கு மேல இருக்கிற தலை, கழுத்துக்கு மேல இருக்கிற தலை. அதனால அது என்னது? தத்பதார்த்தம். கழுத்துக்கு மேல இருக்கிறது தத்பதார்த்தம், கழுத்து கீழேந்து கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் இருக்கிறது தொம் பதார்த்தம். தயோஹோ யோக யோகே அசி பதார்த்தமயோ கணேஷ தேக. இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா என்னாகும்? முழு உருவமாகும், அதான் கணேச சுரூபம். அதுதான் அசினால குறிக்கப்படுற ஐக்கியம், தத்துவம் அசி. அந்த அசினால குறிக்கப்படுற ஐக்கியம் வேறுபாடற்ற நிலை என்னது? அந்த உருவம், முழு உருவம். சம்பூர்ண பாதாதி மஸ்தக பர்யந்த பிரதிபாதத்வா. அது ஏன்னா பாதத்திலிருந்து தலையும் வரைக்கும் ஒரு உருவத்தை அது நிரூபிக்கிறது. வேற்றுமை இல்லாமல் பிரம்ம கணேசயோகோ அபேதக கிருதக தத்ர அதிவியாப்தி அவ்வியாப்தி தோஷ அசம்பவ சாமானிய அனுமான சம்பவாத். கணேசனுடைய முழு உருவத்தையும் காமிச்சிட்டோம், இதுல தத்துவமசி உருவத்தை காமிச்சிட்டோம், இதுல அவ்வியாப்தியோ அதிவியாப்தியோ அந்த தோஷமும் இருக்க முடியாது. அவ்வியாப்தினா நீங்க என்னத்தை குறிக்கிறீங்களோ அதை குறிக்காம விட்டு போறது முழுமையாக, அதுக்கு பேர் அவ்வியாப்தி. அதிவியாப்தினா நீங்க என்ன குறிக்கணுமோ அந்த மாத்திரம் இல்லாம அதுக்கப்புறம் இன்னும் கூட சில விஷயத்த சேர்த்துக்கிறது, அது அதிவியாப்தி. இந்த தோஷங்கள்லாம் இங்க இல்லை. சாமானிய அனுமான சம்பவம், ஏன்னா சாமானியமான ஒரு அனுமானம் இங்க பண்ண முடியும். தத்வது சர்வதோஷ நிராகரண சாமர்த்தியா அத்த கிரந்தே சர்வத்ரைவ தோஷ சம்பவாத். அதே மாதிரிதான் தத்வது சர்வதோஷ நிராகரண சாமர்த்தியா, எல்லா தோஷத்தையும் நிராகரிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறதுனால இந்த கிரந்தத்துல எங்குமே தோஷமானது இருக்க முடியாது. ஏன்னா இவருக்கு இவருடைய சுருப்பமே என்னது? கணேசனோட சுருப்பமே என்னது? விக்னங்கள். விக்னங்கள்னா தடைகள், தடைகள்னா தோஷங்கள், தோஷங்களை நீக்குவது தான் அவருடைய சுருப்பமே. அதனால இந்த கிரந்தத்துல எங்கேயுமே தோஷம் இருக்க முடியாதுப்பா அப்படின்ட்டாரு. அவருடைய சுருப்பமா இருக்கிற இந்த விஷயத்தை விசாரம் பண்றதுனால எங்கேயுமே தோஷம் இருக்க முடியாது. அத்த சித்தி புத்தி யுக்தோபி பிரதிபாதித பஞ்ச சித்த விருத்திமயி புத்தி தது ஹர்ஷ விஷாதாதி மோகப்பிரதா சித்தி. சரி, சித்தி புத்தி யுக்தக, சித்தி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் புத்தி, கணேசனுடைய ரெண்டு சக்திகள் அப்படின்னு சொல்லியிருக்கே. அதுவும் இங்க சொல்லியிருக்கு பஞ்ச சித்த விருத்திமயி புத்தி. புத்தின்னு சொல்லி சொன்ன சித்தி புத்தின்னு சொல்லும் போது புத்தி என்னது? புத்தினா அஞ்சு விருத்திகள் கொண்ட மனதுதான் புத்தி. தது ஹர்ஷ விஷாதாதி மோகப்பிரதா சித்தி. அது என்ன பண்ணும்? அந்த விருத்தி என்ன பண்ணும்? அந்த புத்தி என்ன பண்ணும்னா சந்தோஷம், துக்கம், மதிமயக்கம் இதையெல்லாம் கொண்டு வரும். அதுதான் சித்தி. புத்தி என்னது? அஞ்சு வகையான விருத்தி. அஞ்சு வகையான விருத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா அவித்யாஸ்மிதலாக கிளேஷ அபினிவேஷாக பஞ்ச கிளேஷாக அஞ்சு கிளேஷம்னு சொல்லி சொல்றது. விரத்தையா பஞ்சதையாக கிருஷ்டா கிருஷ்டாக அப்படின்னு அங்க சொல்றாரு. அங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு?
விருத்தி அஞ்சு வகைப்பட்டது. விருத்தி அஞ்சு வகைப்பட்டதுன்னு சொல்லும் போது அங்க என்ன சொல்றாரு, அவித்யா இருக்கவே இருக்குப்பா, ஆனா பிரமாண விகல்ப நித்ரா பிரமாண விபர்ய பிரமாண விபர்ய விகல்ப நித்ரா ஸ்மிருதயா அப்படின்னு அஞ்சு விருத்திய சொல்றாரு. விருத்தி என்னது அஞ்சு, பிரமாண விருத்தி விபர்ய விருத்தி, பிரமாணம்னா சரியான அறிவை கொடுக்கும் விருத்தி, விபர்ய விருத்தியா தவறான அறிவை கொடுக்கும் விருத்தி, விகல்ப விருத்தி அப்படின்னா சரி தவறுன்னு இருக்காது, அறிவு இருக்கும் ஆனா விஷயம் இல்லாதது, அப்படிப்பட்ட அறிவை கொடுக்கும் விருத்தி. நித்ரானா தூக்கம், ஸ்மிருத்தினா நினைவு கூறுதல். இப்படி அஞ்சு வகையான விருத்திகள் இருக்கு. இந்த அஞ்சு வகையான விருத்திகளுடைய பலன் என்ன, சரியான அறிவு கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுவோம் சில சமயம், ஆனா எல்லா சமயத்திலையும் இல்ல, சில சமயத்துல துன்பமே வரும். புரியா, இதுதான் கரெக்டா அப்படின்ட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்தபோது தெரியும். அது கணபதிக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது தெரியும். ஒரு ஒரு ஊர்ல, தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு ஊர்ல இங்க் அடிச்சான் பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் இருக்காராம். பரீட்சை எழுதுறதுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் மேல இங்க் அடிச்சுட்டு போனீங்கன்னா பாஸ் ஆயிட்டீங்களாம். என்ன மாதிரிலாம் கிரியேட்டிவிட்டி பாருங்க. இப்ப என்ன சொல்றாரு, பஞ்சவிருத்தி மை, அஞ்சு விருத்தி இருக்கு, அந்த அஞ்சு விருத்தி புத்தி, அந்த அஞ்சு விருத்தினால உண்டாகக்கூடிய மனமாற்றம் தான் சித்தின்னு சொல்றது. சந்தோஷமா இருக்கலாம் சத்துவகுணமா இருந்தா, ரஜோகுணமா இருந்தா துன்மயமா இருக்கும், தமோ குணமா இருந்தா மதிமயக்கம் கொடுத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோக சித்த விருத்தி நிரோதத்தை பார்த்தாலே சொல்றோம். யோகமானது என்னது, சித்த விருத்தி நிரோதம், மனதின் என்ன ஆலைகளை தடை செய்வதுதான் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலி யோக சூத்திரத்தை சொல்லிருக்கா சமாதி அப்படின்னு சொல்லிட்டு. ஏவம் சம்பூர்ணம் தத் சம்பூர்ண தத்துவமஸ்யாத்மகம் கணேசம் பிரதிபாத்திய அதுனா தொம்பத தத்பத அசிபத பின்ன பாவ சோதனார்த்தம் கிரந்தாரம்ப கிரியதே. இப்ப என்ன பண்ணிட்டாரு, தத்துவமசி சொருப்பத்தை காமிச்சிட்டாரு. துவமேவ பிரத்யக்ஷம் தத்துவமசி அப்படின்னு, தத்துனா என்ன தொம்னா என்ன அசினா என்ன அப்படின்னு ஐக்கியத்தெல்லாம் காமிச்சிட்டாரு. முடிஞ்சு போச்சே அப்படின்னா, இப்போ தனியா தத் பதார்த்தத்தை சோதனை பண்றது, தொம் பதார்த்தத்தை சோதனை பண்றது, அசி பதார்த்தத்தினால் ஐக்கியம் பண்றது அப்படிங்கிறத பண்ணணும். தத் பதார்த்த சோதனம் தொம் பதார்த்த சோதனம் தான் வேதாந்தத்துடைய முக்கியமான விசாரம். தத் பதார்த்த சோதனம், சோதனம்னா சுத்திகரணம், தெளிவுபடுத்துதல் அப்படின்னா என்னது, தெளிவாகுதல் அப்படின்னு அர்த்தம், கிளாரிட்டி அப்படின்னு அர்த்தம். அதை பண்றதுக்கு தத்துவசியாத்மகம் கணேசத்தை நிரூபிச்சுட்டு இப்போ அதுனா இப்போ தொம்பத தத்பத அசிப்பத பின்ன பாவ சோதனார்த்தம், தொம்ம தனியா தத தனியா அசிய தனியா தனித்தனியா விசாரம் பண்றதுக்கு, அதுல தெளிவடைறதுக்கு கிரந்த ஆரம்ப கிரியத்தை. இப்ப கிரந்தத்தை ஆரம்பிக்கிறோம். நேர்னு சொல்லிட்டோம், தொமேவ கேவலம் தத்துவமசி அப்படின்னு சொல்லி சொன்னா அதோட முடிஞ்சு போச்சு, தொமைய பிரத்யக்ஷம் தத்துவமசின்னு சொன்னா அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா, அதான் தனித்தனியா அப்ப விசாரம் பண்றதுக்கு அடுத்தது ஆரம்பிக்கிறதுப்பா அப்படின்னு கிரந்தத்தோட தொடர்ச்சி காமிக்கிறார். தத்ர தொம்பத சோதனார்த்தமாக, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கிறது வேண்டாம், ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு புரிஞ்சுக்கோ, தொம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு தொம் ஆரம்பிக்கிறார். தொமேவ கேவலம் கர்த்தாசி, தொம் ஏவ கேவலம் கர்த்தாசி, நீ தான், நீ மட்டுமே தான் கர்த்தாவாக இருக்கிறாய். கர்த்தா அப்படின்னு சொல்லி சொன்னா செய்பவனாக இருக்கிறாய். செய்பவன்கிறது எங்க உண்டாகும், அறிவினால் உண்டாகக்கூடிய ஒரு எண்ணம், நான் செய்யறேன் அப்படின்ட்டு. அதனால இது புத்தி சம்பந்தப்பட்டது, புத்தி சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இது யாருகிட்ட இருக்க முடியும், நம்ம கிட்டதான் இருக்க முடியும், தத்துல இருக்க முடியாது, தொம்பலதான் இருக்க முடியும். ஏன்னா கோஷ சம்பந்தப்பட்டது இது. ஏன்னா கர்த்தா அப்படிங்கிறது என்னது, புத்தி விஞ்ஞானமய கோஷம். அதனால சொல்லிட்டாரு, தொமேவ கேவலம் கர்த்தா சி அப்படிங்கிறது இது தொம்பத சோதனா அப்படின்ட்டு. தொமேதி தொமேவ தத்தமசிமா தத்தமசிமய சன் தொம் பதார்த்த வியவஹார சத்தா பிரதாரக, நீதான் தத்துவமசி சொரூப்பனா இருந்துண்டு, தத்துவமசி மயகசன் அப்படின்னா தத்துவமசியா இருந்துண்டு, தொம் பதார்த்த விவகார சத்தா பிரதாரக, தொம் பதார்த்த அப்படிங்கிற தொம் அப்படிங்கிற பதார்த்தத்துக்கு, பதத்தின் பொருளுக்கு, குறிப்பு பொருளுக்கு, விவகாரத்துக்கு, தொம் அப்படிங்கிற நீ அப்படிங்கிற சொற் குறிப்பு பொருளுக்கு, சொற்பொருள் இல்ல குறிப்பு பொருளுக்கு, குறிப்பு பொருளுக்கு குறிப்பு பொருளின் விவகாரத்திற்கு இருத்தலை கொடுக்கிறாய். தொம் அப்படிங்கிற சொல்லின் குறிப்பு பொருளுக்கு இருத்தல் விவகாரத்தை நீ தான் கொடுக்குற. தொம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு எப்படி தெரியும், நீ சொல்றதுனாலதான், நீ இருக்கிறதுனாலதான் அது இருக்கு. பிரம்ம இருக்கிறதுனாலதான் மற்ற ஜகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் இருக்கு, பானை இருக்கு, துணி இருக்கு, அந்த இருத்தல் எதுன்னா பிரம்மன் தான், அதான் சொல்றாரு. பிரணவாம்சம் அயத்வாத் எல்லாமே பிரணவ சுரூபமா இருக்கிறதுனால, கேவலம் கர்த்தாசி நீதான், கேவலம் கர்த்தா நீதான், கேவலம் நீதான் கர்த்தா சுரூபமா இருக்கிறவன். கேவலம் யதா 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 ததா
அவ்யக்தாதி ஸ்தூல தேக பர்யந்தம் ஜெகத் நிர்தா நிர் நிர்மாண காரக ஓங்கார தத்துவ உற்பத்தி தர்ஷனாத். கேவலம் ஏன் சொல்லிட்டு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னது எதுக்கு, நீ மட்டும்தான் கர்த்தா அப்படின்னு சொல்லி சொன்னது காரணம் என்ன, யதார்த்த அவ்யக்தாதி ஸ்தூல தேக பர்யந்தம் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டபடி அவ்யக்தம்னு சொல்லப்பட்ட தோற்றமடையா நிலை அதிலே இந்த ஆரம்பிச்சு தோற்றம் அடைஞ்சதுலயும் ஸ்தூலமான தேகமா இருக்கிற இது வரைக்கும் எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டா இந்த ஜெகத்து. இந்த ஜெகத்தை நிர்மாணம் பண்றது யாரு, நீதான். நிர்மாணக்கக நிர்மாணக்காரக்கக நீதான், நிர்மாணத்துக்கு காரணமாக இருப்பவன் நீதான். ஓங்கார ஓங்கார தத்துவ உற்பத்தி தர்ஷனம் எப்படி இதை சொல்ற நீ, அவன் அவர் தான் அவருக்கு தான் சுத்தி உண்டாச்சு அப்படின்னா ஓங்காரத்துல இருந்தான் இந்த தத்துவங்கள் எல்லாம் தோன்றியதுன்னு சொல்லி சுத்தியில சொல்லியிருக்கு. அதனால ததாபி இருந்தாலும் தது பாவசூன்யோ பிம்ப பிரதிபிம்பவது ஓங்காரமய கேவல பிரதற்பத கிரகணார். இருந்தாலும் அந்த நிலை இல்லாமல் தத் பாவசூன்ய தது பாவசூன்ய தத் அப்படிங்கிற பாவம் இல்லாமல் இல்ல அந்த பாவம் இல்லாமல் பிம்ப பிரதிபிம்பவது ஓங்காரமய பிம்ப பிரதிபிம்பமா அதாவது அந்த ரூபமா ஆகாம அந்த சுரூபமா மாறாம பிம்ப பிரதிபிம்ப ரூபமா ஒரு உருவம் அதனுடைய பிரதிபலிப்பு இதுவே அதுவா மாறல, ஓங்காரமே ஜெகத் சுரூபமா மாறல, மாறித்துனா ஓங்காரம் அனித்தியமாயிடும். அப்போ உன்னுடைய பிரம்மமானது கணபதியானது அழிவுடையவரா ஆயிடுவார். அப்போ இது அது மாற்றம் அடையல, மாற்றம் அடைஞ்ச மாதிரி எப்படி கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அந்த கண்ணாடியில பிரதிபலிக்கிறது உண்மை இல்லையோ அதே மாதிரி இங்கேயும் உண்மையற்றதான ஒரு தோற்றம் மாத்திரமான சிருஷ்டியை உண்டு பண்றார். தத்வத் கேவல கிரகணம் கேவலம் அப்படிங்கிற பதத்தினால இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். தத்வத் அது மாதிரி துவமேவ கேவலம் தர்த்தாசி. அடுத்தது நீ மட்டும்தான் தர்த்தாவா இருக்க, தர்த்தா அப்படின்னா என்னது, த்ரு தாரணை தாங்குவதில் அப்படின்ற அர்த்தம். நீ தான் தாங்குபவனாக இருக்கிறாய், எல்லாவற்றையும் தாங்குபவனாக எல்லாவற்றையும் தாரணை செய்பவனாக எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறாய் நீ தான். ஆசமந்தா திருத்தாரணை அப்படிங்கிறது தான் ஆதாரம் அப்படின்னு வருது, முழுவதுமாக எல்லாத்திற்கும் ஆதாரமாக நீ தான் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெகத் பாலன பாலகோ அசி நீ தான் இந்த தாரணை அப்படிங்கிறது எப்படி எப்படி நீ எல்லாத்தையும் தாங்குவ, தாங்கிறது அப்படிங்கிறது என்னது, பாதுகாக்கிறதான் தாங்கிறது, பாதுகாக்கிறது தான் தாங்கிறது. அதனால சொல்லிட்டாரு பாலகோ அசி நீ தான் ஜெகத்தை பாலனம் பண்ற வழி நடத்துற. நாம ரூப கர்ம பேதையா ஸ்வஸ்வ கர்மா கர்மாத் சாராகிருதி போக பிரதத்வாத் கர்ம அனுசார அது என்ன இருக்கணும், கர்ம அனுசார ஆகிருதி போக பிரதத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு நாம ரூப கர்ம மூணு வகையா பேதத்தை பிரிச்சோம் ஏற்கனவே சொன்னோம். நாம ரூப கர்மன்னு சொல்லிட்டு அந்த நாம ரூப கர்ம அப்படிங்கிற அதுக்கு அனுசாரமா எந்த பேரு எந்த ரூபம் எந்த மாதிரியான கர்மம் அதுக்கு அனுசாரமா என்ன பண்றாரு, அங்க ஒரு செயலை உண்டு பண்ணி அதுக்கான அனுபவங்களை தருபவர் அதுதான் பாலனம். பாலனம்னு சொல்லி சொன்னா எப்பா நீ நல்லா இருக்கப்பா இந்த யோசிச்சுக்கோ இந்த உனக்கா உனக்கு 2 அடி அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவருடைய இஷ்டத்துக்கு அவர் விளையாடல, நம்மளுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரியான பலனை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலனம்னு சொல்லி அர்த்தம் சொல்றது. இல்லாட்டி திருப்பியும் ஒரு கண்ணில் ஒரு வெண்ணா அப்படி ஒரு கண்ணில் சொன்னா ஒரு கண்ணில் வெண்ண அப்படிங்கிற தோஷத்தை அடைவார் கணபதியும். தத்வது அது மாத்திரம் இல்லப்பா இன்னொருக்கு தொமேவ கேவலம் ஹர்த்தாசி நீதான் ஹர்த்தா ஹர்த்தா அப்படின்னா ஹர்த்தால் இல்லது ஹர்த்தால் அப்படின்னு சொல்லி சொன்னா தடை செய்வது எல்லாத்தையும் அப்படின்னு இங்க ஹர்த்தால் இல்ல ஸ்ரீஹரணே அப்படின்னு தாத்து கவர்வது கவர்வபன் நீதான். என்ன சொல்லியிருக்காரு பிராகிருத்த லய பிரவர்த்தகத்வாது நீதான் எல்லாரையும் லயத்துக்கு கொண்டு போற, எல்லாம் தூங்குறோம் எல்லாம் அந்த தூக்கத்துல என்னத்தை அனுபவிக்கிறோம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் அதுக்கு காரணம் என்ன நீதான், எல்லாமே அந்த ஒரு லய நிலையை அடையறதுக்கு காரணம் நீதான். லயநிலை இது மாத்திரம் இல்ல இந்த பிரகிருதி முழுவதும் போய் லயம் அடைகிறது எதுல, அந்த பரமாத்மால அந்த பிரம்மத்துல அந்த கணபதியில. அதனால நீ தான் எல்லாத்தையும் தன்னில் அடக்கிக் கொள்பவன் ஸ்ரீஹரணே எல்லாத்தையும் கவர்பவன் தன்னில் அடக்கிக் கொள்பவன். டெய்லி டெய்லி உண்டாகிற லயத்தை தூக்கம்னு சொல்லி கொண்டு வரலாம், இல்ல நம்மளோட இறப்பும் ஒரு லயம் ஆயிடுறது, இல்லாட்டி பிரளயம் முழுவதும் எல்லாமே லயம் அடைகிற நிலை அந்த பிராகிருத்த லயத்தை தான் பிரளயம்னு சொல்லி சொல்றாரு. அந்த பிரளயத்துக்கு காரணம் நீ தான்.
நீதான் சிருஷ்டி காரணம், துவமேவ கர்த்தா சி, நீதான் கர்த்தா, நீதான் சிருஷ்டி பண்றவன், துவமேவ தர்த்தா சி, நீதான் வந்து என்ன தாரணம் பண்றவன், துவமேவ ஹர்த்தா சி, நீதான் வந்து அதை லயம் செய்து கொள்ளுபவன். அப்ப சிருஷ்டி ஸ்தி லயம் மூணுத்தையும் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, துவமேவ கேவலம் கர்த்தாசி, துவமேவ கேவலம் ஹர்த்தாசி தர்த்தாசி, துவமேவ கேவலம் ஹர்த்தாசி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட யார் ஏவம் தொம்பதார்த்தம் கேவலம் இது பதேன தத் உபாதீனத்தையா சோதயித்வா. இதுல துவமேவ கர்த்தாசி, துவமேவ தர்த்தாசி, துவமேவ ஹர்த்தாசி அப்படிங்கிறது தான் மந்திரம். ஆனா கேவலம் அப்படிங்கிற ஒரு பதத்தை கொண்டு வந்து சேர்த்து என்ன பண்ணிட்டாரு, வரையறையை நிராகரிச்சிட்டாரு. வரையறையை நிராகரிக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம், சோதனை தெளிவு அதுதான். இது எந்த பதத்துடைய தெளிவு, தொம் அப்படிங்கிற சொல்லுடைய தெளிவு. சொல் தொம் அப்படிங்கிற சொல்லுடைய தெளிவு அப்படின்னு என்ன அர்த்தம், தொம் அப்படிங்கிற சொல்லினுடைய குறிப்பு பொருள் அப்படின்னு அர்த்தம். குறிப்பு பொருள் எப்ப உண்டாக முடியும், வரையறைகளை நீக்கிய நிலையில். அப்ப என்ன சொல்றாரு, தொம்பதார்த்தே தொம்பதார்த்தம் கேவலம் இது பதையன, தொம்பதார்த்தத்துல கேவலம் அப்படிங்கிற ஒரு பதத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, தத் உபாதிஹீனதையா அதன் வரையறைகளை நீக்கினதுனால சோதயித்வா அதை தூய்மைப்படுத்தி. தத் பதார்த்த சோதனை அர்த்தமாக இப்ப தத் அப்படிங்கிற சொல்லின் குறிப்பொருளை உணர்வதற்காக அதை தூய்மைப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கிறார். என்னது, துவேவ சர்வம் கல்விதம் பிரம்மாசி, துவேவ நீ மட்டும்தான், என்னது சர்வம் கலுவிதம் இது எல்லாமே நீதான், நீ மட்டும்தான், நீதான் இந்த பிரம்மஸ்வரூபமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தத் பதார்த்தத்தை கொண்டு போறாரு. சன் தத் பதார்த்த விவகார சத்தா பிரதாரக, சன் அப்படிங்கிறது என்னது, சத்து. சத்து என்னது, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் இருத்தலை கொடுக்கக்கூடியது. சர்வ உபாதி வர்ஜித அம்சமயத்வாத் தத் பதார்த்த விவகார சத்தா பிரதாரக சன் தத் பதார்த்த தத் பதார்த்தத்துக்கு விவகாரத்தை இருத்தல் விவகாரத்தின் இருத்தலை கொடுப்பதாக இருந்துட்டு என்ன பண்றாரு, ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டா, எல்லா உபாதியும் இல்லாத அம்ச, எல்லா உபாதியும் எந்த வரையறையும் அற்றதான அம்சம். எவ்வளவு அம்சம்னா இங்க பாகம் இல்ல சொரூபம் அர்த்தம், எந்த உபாதியும் எந்த வரையறையும் அற்றதான ஒரு சொரூபம் யாரு, கணபதி. சர்வம் கலிதம் பிரம்மாசி, சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அது எல்லாமே இந்த பிரம்மன் தான் அப்படின்ட்டு. அந்த பிரம்ம யார், நீதான்ப்பா அப்படின்ட்டாரு. எல்லாமே பிரம்மன் தான், அந்த பிரம்ம யார், நீதான், அசி தோம் அசி அப்படின்ட்டு அங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அப்போ சர்வவிதம் ஓங்காரமயம் ஜெகத்து கலு நானா உபாதி சம்சய ஹீனம், எல்லாமே இந்த ஜெகத்து முழுவதும் ஓங்கார சொருப்பம் தான், ஓங்கார ஏவா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றது உபனிஷத்து. அப்போ ஜகத் கலு நானா உபாதி சம்சயஹீனம், ஏன்னா ஓங்கார சொரூபம் ஏன் சொன்னது, இந்த ஜெகத்து நிச்சயமாக எந்த ஒரு சந்தேகம் அற்றதானது, எந்த பலவையான சந்தேகம் எதுவுமே இல்லாதது. தொம் இது தொமேவ தத்துவம் தத்துவமசி மய, தொம் அப்படிங்கிறது என்னது, நீ மட்டும்தான் யா, நீ தான் அந்த தத்துவமசி சொரூபன் அப்படின்னு சொல்லி சொல்றது. சதைவ பிரம்மைக்கிய பாவ பிரதிபாதனத்வா, நீ தான் அந்த தத்துவமதி சொரூபன் ஏன் சொன்ன அப்படின்னா, எப்பவும் தது தொம் அதனால் அசிபதத்தினால் ஐக்கிய நிரூபிக்கப்படுறதா இருக்கிற அந்த பிரம்மாத்மா ஐக்கிய சொரூபமா இருக்கிறதுனால தத்துவம் அசி அப்படிங்கிறது என்னது, பிரம்ம ஆத்ம ஐக்கியம், அந்த பிரம்மாத்ம ஐக்கிய சொரூபமா இருக்கிறதுனால நீ என்னது, நீதான் அந்த தத்துவமசி, தத்துவமசி மயனா இருக்க. பிரம்மாசி தத் பதார்த்த மயத்வா, பிரம்மாசி நீங்க சொல்லியிருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மங்கிறது அந்த ஈஸ்வர சுரூபம், அந்த சுரூபத்தை இங்க காமிக்கிறார். தத் பதார்த்த சுரூபம் தத் பதார்த்தமயத்துவ தத் பதார்த்தமயமா இருக்கிறதுனால சர்வம் கலிதம் பிரம்ம தஜலானிதி சாந்த உபாசித ஸ்ருதே, ஸ்ருதி என்ன சொல்றது, சர்வம் கலிதம் பிரம்ம அப்படின்னு சொல்றது, எல்லாமே பிரம்மம் தான். தது ஜலானிதி சாந்த உபாசித, அது ஜலம் அப்படின்ட்டு அமைதியாக உபாசனை செய்வாயாக அப்படின்னு அர்த்தம் இல்ல அங்க, தஜ்ஜ தல்ல தத் அன அப்படின்னா தஜ்ஜலான் அப்படின்னா அதிலிருந்து தோன்றுவது, அதில் நிலைவிடுவது, அதில் லயமடைவது அப்படிங்கிற அர்த்தத்துல நீ அதை உபாசனை பண்ணு, சாந்தமாக உபாசனை, சாந்தமாக இருப்பதாக நீ உபாசனை பண்ணு, சாந்தமாக இருப்பதாக உபாசனை செய்தால் சாந்தமான குணம் உனக்குள் குடியேறும். நீ எப்படி உபாசனை பண்றியோ தத் பவதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏற்கனவே. நான் சொல்றாரு அத்த சாந்த உபாசித்தை தீ சர்வ உபாதி பாவம் அனாதிருப்திய,
பிரம்மைக்கிய பாவம் பிரதிபாதனத்துவாத். சாந்தன்னா அமைதியானதாக அதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அமைதியானதாக எப்போ இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, எப்போ எந்த ஒரு தர்மத்தோடையும் குணத்தோடையும் சம்பந்தமற்றதா இருக்கோ அப்பதான். அதான் சொல்லிட்டாரு என்னது, சாந்த உபாசித இதி. இங்க சாந்த உபாசித்தன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன, சர்வ உபாதி பாவம், உபாதியான எந்த பாவமும் அந்த பாவத்துக்கு, இருத்தலுடைய உபாதியான நிலைகளுக்கு, பாவம்னா நிலைகள் இருத்தல், அந்த உபாதியான வரையறையான இருத்தலுக்கு நிலைகளுக்கு, நிலைகளை அனாதிருத்திய சட்ட செய்யாம என்ன பண்ணணும், பிரம்மைக்கிய பாவ பிரதிபாதனத்துவாத். அந்த வரையறைகளை சட்டை செய்யாம பிரம்மைக்கிய பாவத்தை மாத்திரம் நிரூபிக்கிறதா இருக்கிறதுனால சாந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. விகல்பம் தான் சாந்திய அழிக்கிறது, அமைதியை அழிக்கிறது. என்னது, மனசில் தோன்றும் எண்ணங்கள், எண்ணங்கள் வரையறை, வரையறையற்றதான நிலைதான் சாந்தம் சாந்தி. அததான் சொல்றாரு, ஏவம் தத் பதார்த்த பிரதிபாதகா பிரதிபாதகம் இதம் மகாவாக்காவியம் மகாகாவியம் தத் ஜலாநிதி சர்வகாரண பிரதிபாதகத்துவாத். மகாவாக்கியம்னு வரணும், இது தத் பதார்த்த பிரதிபாதகம் இதம் மகாவாக்கியம், தத் பதார்த்தத்தை பிரதிபாதனம் பண்றதான ஒரு மகாவாக்கியம் இது, சர்வம் கலவிதம் பிரம்ம அப்படின்ட்டு. தற்பதார்த்தத்தை பிரதிபாதனம் பண்ற மாதிரி, துவமேவ சர்வம் கலவிதம் பிரம்மாசி அப்படின்ட்டு. ஏன் தத் ஜலாநிதி சர்வகாரண பிரதிபாதகத்வாத், தத் ஜல அப்படின்ட்டு, தத் ஜலான் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் காரணம், சிருஷ்டிக்கு ஸ்திதிக்கு லயத்துக்கு மூணுக்கும் காரணமா அதை நிரூபிக்கிறதுனால. ஏவம் தத் பதார்த்தம் பிரம்மாசி வச்சன சாமர்த்தியாத் சோதயித்வா அசிபத சோதனார்த்தம் ஆக, தத் பதார்த்தம் இப்படி தத் பதார்த்தத்தை பிரம்மாசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வச்சனத்தினால பிரம்மாசி. முன்னாடி எல்லாம் கேவலம் கேவலம்ங்கிற வார்த்தையை வச்சுட்டு சோதனை பண்ணினேன்னு சொன்னோம், தூய்மைப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னோம், தெளிவாயினோம்னு சொன்னோம். இங்க என்னது, பிரம்மாசி ஸ்துவமேவ சர்வம் கல்விதம், நீதான் எல்லாமே இதெல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பிரம்மாசின்னு சொன்னதுனால அதை என்ன பண்ணிட்டு தெளிவாக்கிடுது. அப்படி தெளிவாக்கினதுனால என்னாருது, இங்க தத்துனா என்னன்றது தெளிவாயிடுது, தோம்புனா என்னன்னு தெளிவாயிடுது. அடுத்தது அசிபதத்தை தெளிவாக்கணும், அதுக்கு சொல்றாரு அசிபத சோதனார்த்தம் ஆக, அசி அப்படிங்கிற சொல்லை தெளிவாக்கிறதுக்கு இங்க அடுத்தது ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு, தம் சாட்சாத் ஆத்மாசி நித்யம், தம் நீ சாட்சாத் நேரடி அனுபவம், எப்படி ஆத்மா ஆத்மஸ்வரூபமாக, அசி நித்யம் நீ ஆத்மஸ்வரூபமாகவே எப்பொழுதும் இருக்கிறாய். இது நேரடி அனுபவம் எல்லாருக்குமே, சாட்சாத்காரம் சாட்சாத் அப்படின்னு சொல்லி சொன்னா நேரடியாக, நேரடியான நேரடி அனுபவம், நேரடி அனுபவம் சொல்லி சொன்னா எந்த ஒரு வேறொரு எந்த ஒரு கரணத்தையும் எதிர்பார்க்காமல், கருவியையும் எதிர்பார்க்காமல் சுயம் பிரகாசமாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றாரு, தொம்மிதி சாட்சாத் ஆத்மாசி நித்தியமிதி காரிய காரண ஐக்கிய பாவத்வாத் ஆத்மன சாதத்திய கவனம் நித்தியம் சர்வ அபேதம் மயத்வாத். சாட்சாத் ஆத்மாசி நித்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம், காரிய காரண ஐக்கிய பாவத்வாத், நீதான் நேரடியாக ஆத்மா, நீ பிரம்மாசின்னு சொல்லியாச்சு, தொம் பிரம்மாஸ்மி பிரம்மாசி. அந்த பிரம்மாசி என்னது, ஆத்மாசி, அந்த பிரம்மன் தான் ஆத்மா. ஆத்மாவை பிரம்மன்னு சொல்லியிருத்து ஸ்ருதி, அந்த ஆத்மாதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீதான் அந்த ஆத்மான்னு சொல்லிட்டு இருந்தது, காரணத்தையும் காரியத்தையும் ஐக்கியம் பண்ணியாச்சு, காரிய காரண பேதத்தை நிராகரிச்சாச்சு. அப்போ ஜெகத் ரூபமா இருக்கிற காரியம் துவம் அப்படின்னு குறிக்கப்பட்டது, அது காரணமானது தத் அப்படின்னு குறிக்கப்பட்டது, இந்த காரண காரியம் வேறு வேறல்லாதது, அது ஒன்றுதான் பிரிவல்லாதது அப்படின்னு காமிக்கிறது. ஏன்னா வேதாந்த சித்தாந்தப்படி என்னது அப்படின்னு கேட்டா, காரணக்கார ஐக்கியம் அப்படிங்கிறது என்னது, காரிய காரண அனன்யத்துவம், காரியமும் காரணமும் வேறல்லாதது. காரிய காரண ஐக்கியம்னா என்னது, ஒற்றுமை அப்படின்னா வேறல்லாததுன்னு அர்த்தம், காரிய காரண அனன்யத்துவம் மூலமாக. காரிய காரண அனன்யத்துவம்னா என்ன அர்த்தம், வேறல்லாததுன்னா என்ன அர்த்தம், காரணம் வெத்திரேக்கேன காரியம் அசத்து, காரணத்தை காட்டிலும் காரியம் என்று ஒன்றும் இல்லை அப்படிங்கறத காமிக்கிறது தான், அதுதான் குறிக்கிறது. என்ன சொல்லியிருக்கு, சாதத்திய கவனம் நித்தியம், எப்பொழுதும் நித்தியமாக இருப்பது. சர்வ அபேதமயத்வாத், ஏன்னா எந்த ஒரு பேதமும் இல்லை, எல்லா பேதமும் இங்க நீங்கியதா இருக்கிற நிலையில,
எல்லா பேதமும் இங்க அடங்கியதா இருக்கிற நிலையில, எல்லா பேதமும் ஒழிஞ்சதா இருக்கிற நிலையில. தொம் பதார்த்தாத்மா தத பின்னத்வாத், தத் பதார்த்தாத்மா தத பின்னத்வாத். என்ன அர்த்தம்? சர்வ அபேதமயம் அப்படின்னு சொல்லி சொன்ன அர்த்தம், நீ தொம் பதார்த்த சொருப்பன், அதனால அதிலிருந்து வேறுபடாதவனா இருக்க. நீ தத் பதார்த்த சொருப்பன், அதனால அதிலிருந்து வேறுபடாம இருக்க. அப்ப எல்லாத்திலையும் வேறுபடாம இருக்குன்னு ஆயிட்டே. அதான் சொல்றாரு, ஏவம் எது எது மனோவாணிமயம் தத் ஹீனம் ச தத்ர தத் தது அபின்னதையா ததாத்மா ததபி தத் உபாதி பாவ ஹீனத்வாது நித்தியமிதி பதம் ந காரியம் ந காரணம். மனதினாலும் வாக்கினாலும் எதை நீ அறிகிறாயோ அது அற்றது. மனதினாலும் வாக்கினாலும் நீ அறிவது உணர்வது அது அற்றது. ஏன்? தத்தது அபின்னதையா ததாத்மா தத்ர தத்தது அபின்னதையா, அந்த மனதினாலும் வாக்கினாலும் அறியப்பட்டதிலிருந்து வேறுபடாதா இருக்கிற அந்த சொரூபம் அது ஆத்மா. அதுவும் எப்படிப்பட்டது? எப்படி அது அதிலிருந்து வேறுபடாதா இருக்க முடியும்? மனதிலிருந்தும் வாக்கினாலும் அறியப்பட்டதற்கு வேறுபடாதா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அந்த சொரூபமாவே இருக்கு, உபாதியற்றதான அந்த சொரூபமாவே இருக்கு, மனதாகும் ஆத்மாவாகும். ஏன்னா வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாவதுன்னு சொல்லிதான் நம்ம எவ்வளவு நாள் பார்த்திருக்கோம். இங்க என்ன சொல்றாரு? வாக்குக்கும் மனதுக்கும் வேறுபடாதது என்னன்னா, வாக்கு சொருப்பமாகவும் மன சொருப்பமாகவும் அதுதான் இருக்கு. சர்வம் கழுதம் சொன்னதுக்கு அப்புறம் அதுல இருந்து வேறுபடுறத எப்படி நம்ம பார்க்க முடியும்? அதனால தது உபாதி பாவஹீனத்வாது நித்தியம் தி. அப்படி இந்த மாதிரியான உபாதி வரையறைங்கிற நிலை இல்லாததுனால நித்தியம். வரையறை இருந்தா தான் அனித்யம். தேசத்தினால் காலத்தினால் வஸ்துவினால் வரையறுக்கப்பட்டதா இருந்தாதான் அது அனித்யம். இது வரையறை அற்றதா இருக்கிறதுனால நித்தியம் நித்தியம் சொல்லிருக்கு. ந காரியம், நித்தியம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னது? இது காரியமும் இல்ல காரணமும் இல்ல அப்படிங்கிறது. எது காரியமாகவும் காரணமாகவும் இல்லாம இருக்கோ அதுக்கு பேரு அதுதான் நித்தியம். ஆத்மனி சர்வ சர்வ சர்வாக்கிய சர்வாக்கிய அபாவாத். ஏன்னா ஆத்மால ஆத்மால சர்வம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கவே முடியாது. எல்லாம் அப்படிங்கிற ஒரு பிரயோகமே ஆத்மால இருக்க முடியாது. ஏன்னா எல்லாம் அப்படிங்கிறது சர்வநாம சப்தம், சர்வநாம சப்தமே ஆத்மால பிரயோகமா வர முடியாது. இந்த எல்லாம் அது எல்லாம் இதெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் இருக்க முடியாது. இருக்கிறது இருத்தல் மட்டும்தான் ஆத்மால. அதான் சொல்லிட்டாரு, இது அதி தெய்வத பிரதிபாதக பிரதம கண்டா. இது அதி தெய்வத்தம். மூன்று நிலையில நம்ம ஆத்மா பார்ப்போம். ஒன்னு அதி தெய்வம், இன்னொன்னு அதிபூத்தம், இன்னொன்னு அத்தியாத்மம். இந்த மூணு நிலையில சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஏவம் தொம் பதார்த்தம் தத் பதார்த்தம் அசி பதார்த்தம் சோதயித்வா. இப்படி தொம் பதார்த்தம் தத் பதார்த்தம் அசி பதார்த்தம் இந்த மூணுத்தையும் தூய்மைப்படுத்திட்டு தத் தத் பதார்த்தம் அயம் கணேசம் பிரதிபாத்திய தது தொம் அசி இந்த மூணுத்திலையும் குறிக்கப்படுறதான அந்த கணேபதிய நிரூபிச்சுட்டு ஏதத் பிரமாணார்த்தம் ஸ்வப்ரதிஜ்ஞாம் பிரதர்ஷயன் ஆக. இத நாம காமிச்சிட்டோம், தது தொம் அசி, அதனால குறிக்கப்பட்டது என்னன்றதையும் நிரூபிச்சிட்டோம். இது சரியா இல்லையா, இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா நாம் பிரமாணம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு. ஏன்னா இது யார் சொல்லிட்டு இருக்காரு? அதர்வன் ரிஷி. அவரு இந்த பிரமாணத்தை காமிக்கிறதுக்கு என்ன சொன்னாரு? பிரதர்ஷன் ஆக சப்பிரதிஜா, தன்னுடைய பிரதிஜைய சூளுரிய சொல்றாரு. ரிதம் வச்மி சத்தியம் வச்மி அப்படிங்கிற ரிதம் சத்தியம், ரிதம் அப்படின்னாலும் உண்மை, சத்தியம் அப்படின்னாலும் உண்மை. உண்மையை கூறுகிறேன் அப்படின்ட்டு, உண்மையை கூறுகிறேன், உண்மையை கூறுகிறேன், ரெண்டு வேற வேற சொல்ல எடுத்துக்க சொல்லணும். உண்மையை கூறுகிறேன், மெய்யை கூறுகிறேன் எடுத்து சொல்லணும். உண்மையை கூறுகிறேன், உண்மையை கூறுகிறேன் சொன்னா போதுமே. ரிதம் வச்மி ரிதம் வச்மின்னு சொன்னா போதுமே. ரெண்டு தடவை சொன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திடமா இருக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம் எடுத்துருவேன். இல்ல சத்தியம் வச்மி சத்தியம் வச்மின்னு சொல்லுங்களேன். நான் இல்ல, ரிதம்னா வேத பிரதிபாத்தியமா எந்த சத்தியம் இருக்கோ அதுக்கு பேர் ரிதம். லோக பிரதிபாத்தியமா எந்த சத்தியம் இருக்கோ அதுக்கு பேர் சத்தியம். உலகத்தினால் அறியப்படுறதான உண்மைக்கு பேரு சத்தியம், வேதத்தினால் உணர்த்தப்படுறதான உண்மைக்கு பேரு ரிதம். இதுதான் ரிதத்துக்கும் சத்தியத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ரித்தம் அப்படிங்கிறது சத்தியத்தை குறிப்பது அப்படிங்கிறது கூட தெரியாம டெய்லி மந்திரத்தமும் சொல்லிட்டு இருப்பான், ரிதகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் அப்படின்ட்டு. ரிதம் அப்படிங்கிறது வேத பிரதிபாத்தியமான வேதத்தினால் நிரூபிக்கப்படுறதா இருக்கிற சத்தியம். சத்தியம்ங்கிறது லோகத்துல நம்ம ஒத்துக்கிறதான சத்தியம். அப்படி எடுத்துட்டு சிம்பிளா ரித்தம். இது ரிதம்
அமிர்தாத்மக அசுரபாவ அபிமான சூன்யம். ரித்தம்னா என்னது? அமிர்தாத்மக அமிர்த மரணமற்ற சுரூபம், அமிர்தமயமான சுரூபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அசுரபாவ அசுரபாவமான அபிமானம் இல்லாதது, நான் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாத நிலைக்கு பேர் என்னது? விருதம். யதார்த்த கணேச பக்தி அபிமானஹீன பாஷணத்வாத் சர்வ வேதானுபவ பிரதிபாதனத்வாச்ச. ஏன்னா யதார்த்த கணேச பக்தி அபிமானஹீன பாஷணத்வாத், நான் கணேச பக்தன் அப்படிங்கிற அந்த ஒரு கீழ்மையான நிலையும் கூட இல்லை. யதார்த்த கணேச பக்தி அபிமானம், அந்த அபிமானம் என்னது? ஹீனம். இல்ல அபிமானம் ஐ அற்ற அர்த்தத்தில் எடுக்கல, அபிமானமானது ஹீன அபிமானம், அது கேவலமான அபிமானம். அந்த மோசமான அபிமானமும் இல்லாத இருக்கிறவர். அடுத்தது யதா வேத அனுபவ பிரதிபாதனத்வாச்ச, வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அந்த அனுபவத்தை இங்க நிரூபிக்கிறது. அதனால இங்க என்ன சொல்றாரு? ரிதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வச்மி தி கதையாமி, வச்மின்னா அர்த்தம் கதையாமி சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். சத்தியம் இது, அடுத்த சத்தியம்னு சொன்னாங்க அர்த்தம், சதா தேசகால வஸ்து நிமித்தேஷு வினஷத்சு எது அவினாசி தத் சத்தியம் சர்வபாத ஹீனத்வாத். எப்பொழுதும் அழிவதா இருக்கிற தேசத்தினால் காலத்தினால் வஸ்துவினால், இதெல்லாம் நிமித்தம், தேசம் காலம் வஸ்து இதெல்லாம் நிமித்தம். இந்த நிமித்தத்தினால இந்த நிமித்தத்தோடு கூடியது எதுவோ அது எல்லாமே அழிவடையக்கூடியதான் இருக்கும். அப்படி அழிவடையக்கூடியதில் எது அழிவடையாமல் இருப்பதோ அது சத்தியம். எல்லா வகையான பாதமும் நிராகரணமும் அற்றதா இருக்கிறதுனால, நிராகரணம் அற்றதா இருந்தா அது அனித்தியம், நித்தியம். நிராகரணத்தோடு இருந்தா அது அனித்யம். அதனால சொல்றாரு, சிவ விஷ்ணுவாதி நானா பிரம்ம பிரதிபாதனாத்மக தேகேஷு கணேச தேக சர்வபூர்ண பிரம்மைக்கிய பாவமய. அப்படி என்ன அர்த்தம்? சிவன் விஷ்ணு முதலிய பல வகையான பிரம்ம பிரதிபாதனமான சரீரம் இருக்கு. சிவனும் பிரம்ம பிரதிபாதனை பண்ற சரீரம், விஷ்ணுவும் பிரம்ம பிரதிபாதனை பண்ற சரீரம், தேவியும் பிரம்மத்தை நிரூபிக்கிறதான சரீரம், அதே மாதிரி சூரியனும் பிரம்மத்தை நிரூபிக்கிறதான சரீரம் தான். இருந்தாலும் கணேச தேக சர்பூர்ண சம்பூர்ண பிரம்மைக்கிய பாவமய, அதெல்லாம் வந்து அம்சபாவமா தான் இருக்கு, இது முழுமையாக அந்த ஐக்கியத்தை நிரூபிக்கிறதா இருக்கு. அதான் காமிச்சோம் பிரம்மாசி தத்துவமசி சொரூபம் அப்படின்ட்டு. மகாவாக்கியமய நரகஜ அபேத ஆகிருதி தாரகத்வாத். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, மகாவாக்கிய சுரூபமா இருக்கிறவர், மகாவாக்கிய சுரூபமா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? மனுஷ உடம்பு ஞானை தலை, மனுஷ உடம்பு நீ, யானை தலை அது. அப்படிதானே சொல்றோம், நீ அப்படின்னு சொல்லி சொல்றோம், அக்ரிணிய அதுங்கிறோம். அதுங்கிறது அக்ரிணிக்கு மாத்திரம் இல்ல, பிரம்மத்துக்கும் அதுன்னு தான் சொல்றோம். பிரம்மமும் என்னது? ஸ்திரீ புருஷ பேதம் இல்லாது நபும்சகலிங்கம், அது பலவின் பால், ஆண்பால் இல்ல பெண்பால் இல்ல. அப்படி இங்க மனுஷ சுரூபம் இல்லாத மிருக சுரூபத்தை ஆண்பால் இல்லாம பெண்பால் இல்லாம பலவின் பால்ல குறிக்கிறதுனால தொம் தது அப்படிங்கிறதுனால இங்க என்ன அர்த்தம்? தது தொம் அசி அப்படிங்கிற அந்த பதத்தினால குறிக்கிறோம். இதம் சத்தியம் அவினாசி இது வச்மி கதையாமி, இதுதான் சத்தியம், இதுதான் அழிவற்றது, அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமிக்கிறார். இது பிரதிஜாத்மக திருத்தீய கண்ட, இப்படி நான் இதை பிரதிஜா பண்றேன், இது என்னுடைய சூளுரை அப்படின்னு சூளுரை நிரூபிக்கிறதான ரெண்டாவது பாகம் இது. இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு, இவ்வளவு அழகா இதை பாகம் பிரிச்சிருக்காரு, இது போய் ஒன்றும் பெரிய பாஷ்யமா இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா ஏன் அது பாஷ்யமா இல்லைன்னு சொல்றாங்கன்னா, எல்லாத்தையும் கணபதியில சொல்லிட்டு வந்து முடிக்கிறாரு. இதுதான் அதோடைய பெருமையே, கணபதி உபாசனை இவ்வளவு மேன்மையான உபாசனைடாப்பா அப்படின்னு காமிக்கிறதுக்கு. அது மாத்திரம் எல்லாமே பஞ்சமியில கொடுக்குறாரு, எல்லாமே ஹேத்துவா கொடுக்குறாரு. இது ஒன்னொருத்தையும் வளவளவளான்னு விசாரம் பண்ணாம புடிடா அதோ ஒரு தர்க்கம் கொடுக்குறான், இதுதான் காரணம், இந்த காரணத்தினால இது, இந்த காரணத்தினால இந்த காரணத்தினால இந்த காரணத்தை மாத்திரம் கொடுத்துட்டே போயிட்டு இருக்காரு. அதை விளக்கெல்லாம் இல்லை, இங்க சுருக்கமா சொல்லி நெத்தி அடி அடிக்கிறாரு. இது வந்து சாரம் இல்லாதது, ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டாங்கன்னா என்ன சொல்றது? ஏவம் சுப்பிரதிஜா சத்தியபாஷனாத்மிகம் பதர்ஷிய, நான் உண்மை ஏதாவது சொல்ல போறேன், அந்த ஆத்மஸ்வரூபத்தை தான் உனக்கு நிரூபிக்க போறேன் அப்படிங்கிறத இங்க காமிச்சுட்டு
ரித சத்யவாசினம் கணேஷோ ரக்ஷதி சதா பதார்த்த சுபக்தி லுப்தத்வாத் ததீனோ பவதி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். பாப்பா ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.